போதகர்கள் பின்பற்ற வேண்டிய சில ஆலோசனைகளை நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக விசுவாசிகளுக்கான விழிப்புணர்வு. இப்பொழுது போதகர்கள் பின்பற்ற வேண்டிய சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒருவேளை நான் சொல்வதிலே சிலரது உங்களுக்கு பொருந்தலாம், சில பொருந்தாமற் போகலாம். ஆனால் முடிந்தவரை நான் போதகர்களுக்காக சொல்லக்கூடிய இந்த ஆலோசனைகளை நீங்கள் கவனத்தில் கொண்டால் மிகவும் நல்லது. முதலாவது, விசுவாசிகளுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துதல். இந்த COVID-19 காலங்களில் மக்கள் வெகு நாட்களுக்கு பிறகு ஆலய ஆராதனைக்கு வருகிறார்கள். அவர்களுக்கு எது சரி எது தவறு என்று தெரியாத ஒரு நிலையில் அவர்களுக்கு விளக்கி சொல்வதற்கான கடமை ஒவ்வொரு போதகர்களுக்கும் இருக்கிறது, ஜெபக்குழு தலைவர்களுக்கு இருக்கிறது, ஆலயத்தில் இருக்கிற மூப்பர்களுக்கு இருக்கிறது. ஆகவே இதற்கான அறிவுறுத்தல்களை இதற்கு முன்பு நாங்கள் உங்களுக்கு கொடுத்த அந்த தகவல்களை தெளிவாக PDF ஃபார்மெட்டில் வைத்திருக்கிறோம். ஒருவேளை இந்த அறிவிப்புகளை நீங்கள் மக்களுக்கு ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்க விரும்பினால் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். 9600-662-466 என்ற எண்ணிற்கு COVID-19 என்று ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் போட்டிங்கன்னா போதும், இந்த PDF ஃபைலை விதிமுறைகளை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி தருவோம். அந்த விதிமுறைகளில் போதகர்களுக்கான ஆலோசனை என்று கடைசியாக இருக்கிற அந்த பகுதியை மாத்திரம் நீக்கிவிட்டு மற்றவைகளை நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து விசுவாசிகளுக்கு கொடுங்கள். அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நம் ஆலயத்தில் இயங்க வேண்டிய பாதுகாப்பு குழு சில அறிவுரைகளை போதகர் மாத்திரமே மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஆகவே எல்லா மக்களுக்கும் போய் சேர்வதற்கு ஏதுவாக நம்முடைய ஆலயத்திலே ஒரு பாதுகாப்பு குழுவை, அதாவது கொரோனா பாதுகாப்பு குழு என்று பெயர் வைத்துக் கொள்ளலாம், இல்லாவிட்டால் COVID-19 சேஃப்டி கமிட்டின்னு சொல்லலாம், உங்களுடைய வசதிப்படி ஏதோ ஒரு பெயரை வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சின்ன குழுவை ஏற்படுத்துங்கள். 4 பேரோ 5 பேரோ அல்லது 10 பேரோ எண்ணிக்கை தக்கபடி ஒரு குழுவை ஏற்படுத்தி நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்களை அவரிடத்துல சொல்லி எந்தெந்த காரியத்தை யார் யார் பொறுப்படுத்திக் கொள்ளப் போகிறார்கள் என்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள், பயிற்றுவியுங்கள். நிச்சயமாகவே இந்த விதிமுறைகள், அதாவது அரசாங்கம் கொடுத்திருக்கிற விதிமுறைகளுக்கு உட்பட்டு நாமும் கவனமாக செயல்படுவதற்கு அது உதவியாக இருக்கும். மூன்றாவது, தேவ தாசர்கள் போதகர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம், காலணிகளை ஒழுங்குபடுத்துதல். ஆலயத்திற்குள் வருகிற விசுவாச மக்கள் நுழைமுன்பதாக அவருடைய காலணிகளை அவர்கள் வந்த வாகனத்திலே வைத்துவிட்டு வர சொல்லலாம். ஆலயத்திற்கு முன்பதாக எல்லோரும் இந்த காலணிகளை கழட்டி ஒன்றுக்கு மேல் ஒன்றாக போடுவதை தவிர்த்து அங்கே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அதற்கான ரேக்கைகளிலே அவர்களாகவே வரிசையாக அடுக்கி வைத்துவிட்டு போகும் பொழுது எடுத்துக்கொள்ளலாம். இல்லாவிட்டால் மூன்றாவதாக, காலணிகளை அவர்கள் பிரத்யோகப்படுத்துவதற்கு ஏதுவாக பைகளை கொண்டு வந்திருந்தால் அதில் வைத்து இருக்கும் இடத்தில் அருகில் வைத்துவிட்டு போகும்போது எடுத்துச் செல்லலாம். அதை மக்களுடைய வசதிக்கு நீங்கள் விட்டுவிடுங்கள். எப்படியோ எல்லாவற்றையும் ஒழுங்காக செய்ய வேண்டும், அவ்வளவுதான். அடுத்து, தண்ணீர் ஆயத்தப்படுத்துதல். மக்கள் உள்ளே நுழைகிற பொழுது அவருடைய கால்களை கழுவி விட்டு ஆலயத்திற்குள்ளே வர வேண்டும். அவர் கால்களை கழுவுவதற்கு ஏதுவாக தண்ணீர் மிகுதியாக வைப்பதற்கு நாம் ஒழுங்கு செய்ய வேண்டும். மக்கள் கால்களை கழுவி விட்டு பிறகு வந்து ஆலயத்தின் வாசலிலே கிருமி நாசினியை பயன்படுத்தி உள்ளே நுழைய வேண்டும். இந்த வெப்பநிலையை பரிசோதிக்கிற கருவி, அதை நாம் ஆயத்தப்படுத்தி வைக்கணும். அதன் மூலமாக நாம் வெப்பநிலை அறிந்து மக்களை உள்ளே அனுமதிக்கலாம். இங்க ஒன்னு கவனிக்கணும், மக்கள் வெயில்ல வரக்கூடியவங்க அந்த வெயிலோடு வந்து இந்த கருவியில பரிசோதித்தால் சற்று வெப்பநிலை கூடலாம். ஆகவே கொஞ்ச நேரம் அவர்களை நிழலில் நிற்க வைத்து விட்டு பிறகு வந்து பரிசோதித்து உள்ளே அனுப்பலாம். அடுத்தபடியாக, முகக்கவசம். இந்த முகக்கவசத்தோடு மக்கள் வர்றாங்களா இல்லையான்னு கவனிக்கணும். முகக்கவசம் இல்லைன்னா அவங்களுக்கு மாற்றி ஏற்படாத செய்யணும். கொஞ்சம் முகக்கவசங்களை நீங்கள் வாங்கி வைத்துக் கொள்ளலாம். அதை நாம் செய்துதான் ஆக வேண்டும் கட்டாயம். மிக குறிப்பாக கிருமி நாசினி, சோப்பு தண்ணீர் கடைகளில் விற்கிறது, கிருமி நாசினி விற்கிறது, அவைகளை வாங்கி அதை நாம் பயன்படுத்துவதற்கு நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஆலயத்திற்குள் மக்கள் நுழைவதற்கு முன்பதாக முக்கியமான அறிவுறுத்தல்களை நாம் அவர்களுக்கு அறிவிக்கலாம். அதற்கென்று ஒரு அறிவிப்பாளரை அங்கே நாம் நிறுத்த வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக, ஆலயத்திற்குள் நுழைகிற ஒவ்வொரு நபர்களுடைய பெயர்கள், அவருடைய விவரத்தை நாம் பதிவு செய்ய வேண்டும். ஒருவேளை சில ஆலயங்களில் CCTV கேமரா இருக்கலாம், அது சஃபிஷியன்ட். இருந்தாலும் கூட நாம் அவர்கள் உள்ளே நுழைகிற ஒவ்வொருத்தருடைய பெயரையும் நாம் பதிவேட்டில குறித்து வைக்க வேண்டும். இதையெல்லாம் நாம் செய்கிற போது அரசாங்கத்தினுடைய பார்வையிலே நாம் சரியா இருக்கிறோம் என்பது புலப்படும். யாராவது ஒருத்தர் வந்து அந்த ஆலயத்தை ஆய்வு செய்ய வருகிறார் என்று சொன்னால் நீங்க இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் தூக்கி போடலாம், என்னெல்லாம் செய்திருக்கிறோம் என்று அவர்களுக்கு காட்டலாம்.
பதாகைகள், ஃப்ளெக்ஸ் போர்டு. இந்த கோவிட் 19 குறித்து ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கக்கூடிய சில பதாகைகளை நாம் இங்கும் அங்குமாக வைக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டால் நாங்கள் உங்களுக்கு டிசைன் பண்ணி வைத்திருக்கக்கூடிய அந்த பதாகைகளை மின்னஞ்சல் மூலமாக உங்களுக்கு அனுப்ப முடியும். ஒருவேளை நீங்கள் விரும்பினால் அதை மின்னஞ்சல் அனுப்பி வைக்கிறோம். அந்த பதாகைகளிலே கீழே உங்களுடைய ஆலயத்தினுடைய பெயரை நீங்கள் சேர்த்து நீங்கள் பிரிண்ட் செய்து அதை ஆலயத்துக்கு முன்பதாக வைக்க முயற்சி செய்யுங்கள். இந்த பதாகைகளுடைய மாடல் வேணும்னு சொன்னால் இங்கே திரையில் தோன்றுகிற மின்னஞ்சல் arkofjesuschrist@gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு நீட் COVID-19 ஃப்ளெக்ஸ் என்று ஒரு மெசேஜ் போடுங்க. உங்களுக்கு அந்த மாடல்ஸை நாங்கள் அனுப்பி வைப்போம். இது அத்தனையும் மக்கள் ஆலயத்திற்குள் நுழைவதற்கு முன்பதாக நாம் ஆயத்தப்படுத்தி வைக்க வேண்டிய காரியங்கள். ஒரு போதகராக, சபையின் மெய்ப்பராக, சபை தலைவராக இவைகளெல்லாம் நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து மக்கள் அமரும் இடம். ஆலயத்திற்குள் மக்கள் வருவதற்கு முன்பதாக கிருமி நாசினி பயன்படுத்தி ஆலயம் முழுமையாக நாம் சுத்தப்படுத்தி இருக்க வேண்டும். இருக்கைகள் துடைத்து கிருமி நாசினி கொண்டு சுத்தப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். மக்கள் அமரும் இடம் ஒதுக்கீடு. ஒரு நபர் அமர்ந்திருப்பதற்கு முன்பதாக பின்பதாக இடது மற்றும் வலது பக்கத்தில் 2 மீட்டர் எல்லா விட்டால் 6 அடி தூரம் இருக்கும் அளவிற்கு நாம் சரியாக அந்த இடத்துல நாம் மார்க் செய்ய வேண்டும். ஒரு வட்டம் போட்டுக்கொள்ளலாம். அந்த இடத்தில் தான் மக்களை நாம் அமர வைக்க முடியும். 100 சதுர மீட்டர் அளவில 20 பேர் அமரலாம் என்று கணித்திருக்கிறார்கள். இந்த அளவின்படி மக்களை அமர வைப்பதற்கு நாம் அதிலே கவனம் செலுத்துவோம். அடுத்து தரையில் அமர்கிறவர்கள். சில ஆலயங்களிலே இருக்கை இருக்கிறது, சில ஆலயங்களிலே வெறும் தரையில தான் மக்கள் அமர்கிறார்கள். பாய் போட்டிருக்காங்க, பெட்ஷீட் போட்டிருக்காங்க. அதை போல பாய் பெட்ஷீட்டை நாம் தவிர்க்க வேண்டும். அப்படியானால் முன்பதாகவே அந்த தரை சுத்தமாக இருக்கணும். மக்கள் கொண்டு வரக்கூடிய, ஏற்கனவே நாம் சொன்ன அறிவுறுத்தலின்படி அவர்கள் கொண்டு வரக்கூடிய துணிகளை விரித்து அவர்கள் அமர்ந்து கொள்ளலாம். போகும்பொழுது எடுத்துக்கொண்டு செல்லலாம். இது கடினமாக தோன்றலாம். நம் மக்கள் மூலமாக நோய் பரவலை தடுப்பதற்கு நாம் சற்று கவனமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். எல்லா மக்களும் ஆராதனையில் ஒன்றாக கலந்து கொள்ள முடியாதா? இந்த கேள்விக்கு எனது பதில், இந்த இடைவெளி, சமூக இடைவெளி, அரசு சொல்லுகிற அளவின்படி உட்கார வைப்பது, இவைகளெல்லாம் பின்பற்றினால் மற்றவர்கள், 65 மேலே இருக்கிறவர்கள், 10 வயதுக்கு கீழே இருக்கிற பிள்ளைகள், நோய்க்கான அறிகுறி உள்ளவர்கள், இவரெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லுகிறோம். மக்கள் முழுமையாக ஆராதனையில் பங்கெடுக்க முடியாது. ஒருவேளை சபையினுடைய மக்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் 1க்கு மேற்பட்ட ஆராதனை நடத்தலாம். சில நேரங்களில் நம்முடைய ஆராதனை நேரங்களை கூட கொஞ்சம் குறைத்துக் கொள்ளலாம். எப்படியோ மக்கள் தேவனுடைய ஆலயத்தில் வந்து தேவனை ஆராதிப்பதற்கு கவனமாக ஜாக்கிரதையோடு செயல்படுவதற்கு நம்மால் முடிந்த காரியங்களை நாம் செய்கிறோம். மைக் போன்ற பிஏ சிஸ்டத்தை இயக்குறவங்க கொஞ்சம் கிருமிநாசினி பயன்படுத்தி ஒருவரை இயக்குவது நல்லது. அதே போல போதகர் தான் பயன்படுத்தக்கூடிய மைக்கை மாற்றாமல், ஒருவர் ஒரு மைக்கை மாத்திரம்தான் பயன்படுத்தணும். மைக்கை மாற்றி பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். குளிர்சாதன வசதியுள்ள ஆலயம், நிறைய பட்டணத்தில் இருக்கிற ஆலயத்தில் ஏசி வசதிகள் இருக்கின்றன. சுகபோகமாக இருக்கிறதுக்காக ஏசியை பயன்படுத்துறதில்லை. பட்டணங்களிலே சத்தம் வெளியில் வராமல் இருப்பதற்காக ஏசி வசதி உள்ள சில அறைகளிலே, சில இடங்களிலே ஆராதனை நடைபெறுகிறது. ஆனால் அரசு ஏசி பயன்படுத்துவதை தவிர்க்க சொல்கிறது. ஏனென்றால் ஏசி பயன்பாட்டில் இருக்கிற பொழுது யாராவது ஒருவர் COVID-19 பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு இருந்தால் இந்த சுழற்சிக்கு நடுவிலே தொற்று சீக்கிரம் அடுத்தவர்களை பாதிக்கும் என்று சுகாதாரத்துறையினர் கருதுகிறார்கள். ஒருவேளை ஏசி பயன்படுத்தி தான் ஆகணும் அப்படின்ற நிலை இருந்தா 24.3°C இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் இந்த மேற்கண்ட தகவல்களை பல ஊடகத்தின் வழியாக தகவல்களை பெற்று தொகுத்து உங்களுக்கு கொடுக்கிறேன். அவ்வளவுதான். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மீண்டும் உறுதிப்படுத்திக் கொள்ளும்படி அன்போடு கேட்கிறேன். முடிந்த அளவிற்கு ஏசியை தவிர்ப்பது நல்லது. கழிப்பறை மற்றும் வாஷ்பேஷன். சர்ச்சுக்குள்ள கழிப்பறை, மக்கள் கை கழுவுகிற இடம், வாஷ்பேஷன், இவைகள் எல்லாவற்றையும் நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அடிக்கடி அவைகளை சுத்தப்படுத்திக் கொள்வது மிகவும் மக்களுக்கு பாதுகாப்பான நிலையை கொடுக்கும். அடுத்து ஆலய வளாகம் சுத்தப்படுத்துதல். ஆலயம் முடிந்த பிறகு, ஆராதனை முடிந்த பிறகு ஆலயத்தை சுற்றிலும், வளாகத்தை சுற்றிலும், உள்ளே வெளியே ஹைப்போக்ளோரைடு சோடியம் கலவை 1% எடுத்து அவைகளை கொண்டு எல்லா இடங்களையும் தெளித்து சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்வது பாதுகாப்பான முறை. அதை 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை செய்ய சுகாதாரத்துறை நமக்கு அறிவுறுத்துகிறது. காணிக்கைகளை பற்றி போதகர்கள் மக்கள் உண்டியலிலே செலுத்தக்கூடிய காணிக்கைகளை முடிந்தவரை
முடிந்தவரை என்று சொல்வதை விட கட்டாயமாக ஒரு வாரம் கழித்து அந்த காணிக்கைகளை நீங்கள் எண்ணலாம். ஏனென்றால் மக்கள் பயன்படுத்தக்கூடிய பணத்தின் மூலமாக கிருமிகள் பரவுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. எனவே ஒரு வாரம் கழித்து நீங்கள் அதை பயன்படுத்த முயற்சி செய்யுங்கள். தசமபாகங்களை போதகரிடம்தான் கொடுக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது? இது ஒரு நல்ல கேள்வி. அநேக மக்கள் தங்களுடைய போதகரிடத்திலே நேரடியாக தசமபாகங்களை காணிக்கைகளை கொடுத்து ஜெபிக்க வேண்டும், போதகர் தங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் விரும்புகிறார்கள். மக்களுக்கும் எந்த பாதிப்பு இருக்கக்கூடாது, போதகருக்கும் எந்த பாதிப்பு இருக்கக்கூடாது. ஒவ்வொருத்தரும் அரசாங்கத்தினுடைய அறிவுறுத்தலின்படி நாம் கவனமாக செயல்படணும். அதனால் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள், நெருக்கடிகள் நமக்கு இருந்தால் போதகர்கள் கட்டாயம் கையுறை பயன்படுத்துங்கள். அவர்களுடைய தலையில் கை வைத்து ஜெபிக்கும் பொழுது நிறைய மக்கள் ஜெபிக்க வரலாம். முடிந்தவரை நீங்கள் கைகளை வைக்காமல் ஜெபிக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். நிர்பந்தம் வந்தால் கையுறையை பயன்படுத்தி நீங்கள் ஜெபிக்கலாம். அதே போல காணிக்கைகளை பெற்று அவர்களுக்காக, அவருடைய ஆசீர்வாதங்களுக்காக பிரார்த்தனை செய்யலாம். ஆலயம் முடிந்த பின் குடித்தல் புசித்தல். பொதுவாக நிறைய சர்ச்சஸ் ஆராதனை முடிஞ்ச உடனே சாப்பாடு கொடுக்குறாங்க, சிலர் தேநீர் கொடுக்குறாங்க. எங்களுடைய ஒரு சர்ச்சில் சாப்பாடு கொடுக்குறோம் மாதத்துக்கு ஒரு முறை. அதே போல எவ்ரி வீக் இன்னொரு சர்ச்சில் தேநீர் வழங்குவது வழக்கம். ஸோ இதை நாம் கொஞ்ச காலம் தவிர்க்க வேண்டும். சில இடங்களில் கட்டாயம் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுன்ற நிலை இருந்தால் பாதுகாப்பான முறையில் அந்த உணவை ஆயத்தம் செய்து பார்சல் பண்ணி அதை மக்களுக்கு கொடுக்கலாம். முடிந்தவரை தவிர்ப்பது மிகவும் நல்லது. திருவிருந்து ஆராதனை, அடுத்த அறிவிப்பு வருகிற வரை, மறுபடியும் அரசு சில தளர்வுகளை கொடுக்கும் வரை திருவிருந்து ஆராதனையை நாம் தவிர்க்கலாம். அப்பம் திராட்சரசம் பரிமாறுவதை தவிர்ப்பது நல்லது. அரசு அறிவித்திருக்கக்கூடிய அந்த அறிவிப்பிலே வழிபாட்டு தலங்களிலே அவரவருடைய மார்க்கத்தின்படி பிரசாதங்கள் வழங்குவதை தவிர்க்க சொல்லியிருக்கிறார்கள். அந்தபடி நம்முடைய ஆலயத்தில் கிறிஸ்தவத்தினுடைய ஒழுங்கின்படி நாம் கொடுக்கின்ற திருவிருந்து ஆராதனையை சற்று தள்ளி வைத்துக் கொள்வோம். அதை மக்களுக்கு நாம் தெளிவுபடுத்த வேண்டும். உங்கள் ஆலயம் தடைப்பட்ட பகுதியில் இருக்கிறதா, இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சில இடங்களில் COVID-19 தொற்று அதிகமாக இருக்கிறதுனால அந்த பகுதி தடை செய்யப்பட்ட பகுதியாக அரசு அறிவிக்கிறது. சில இடங்கள், எல்லா இடங்களும் இல்லை. அப்படி தடை செய்யப்பட்ட இடத்திற்குள்ளே உங்களுடைய ஆலயம் வருகிறது சொன்னால் ஆலய ஆராதனையை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள். அது குற்றவியல் சட்டத்தின்படி நாம் தண்டனைக்கு ஏதுவான ஒரு காரியத்தை செய்வதாக அரசு எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எந்த நேரமும் நாம் ஆராதனை நடத்தலாமா? இங்கே நாம் கவனிக்க வேண்டும், அரசு உத்தரவிலே 8 மணிக்கு பிறகு எந்த வழிபாடும் நடத்தக்கூடாது, எந்த கூட்டம் நடத்தக்கூடாது. எனக்கு தெரியும், இந்த லாக்டவுன் டைமில் நிறைய சபைகளில் இரவு விழிப்பு ஜெபம் வச்சாங்க. தயவு செய்து நாம் அரசாங்கம் சொல்வதை, நியாயமான காரியங்களை நாம் உள்வாங்கி கொண்டு அதை நடைமுறைப்படுத்துவோம். ஏனென்றால் இந்த அரசு தேவனுடைய அனுமதி இல்லாமல் நடக்கவில்லை. ஆகவே அரசு நியாயமான முறையில் சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். 8 மணிக்கு பிறகு எந்த வழிபாடுகளும் எந்த ஆராதனைகளும் இருக்கக்கூடாது என்று அரசு தெரிவித்திருக்கிறபடியால் தயவு செய்து 8 மணிக்கு பிறகு எந்த கூடுகையும் தொடராதிருங்கள். மற்ற நாட்களில் கூட்டங்களை நடத்தலாமா? இந்த கேள்விக்கு என்னுடைய பதில், ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம்தானா என்றால் இல்லை, வார நாட்களிலும் கூட்டங்கள் நடத்தலாம். ஆனால் நாம் சொல்லியிருக்கக்கூடிய இந்த வழிமுறைகளுக்கு உட்பட்டு அந்த கூட்டங்கள் நடத்த வேண்டும். இதை நாம் கவனத்தில் கொள்வது மிகவும் நல்லது. விசேஷித்த கூட்டங்களை நாம் நடத்தலாமா? இந்த கேள்விக்கான பதில், நாம் ஏற்கனவே நடத்தி வந்தது போல எழுப்புதல் கூட்டங்கள், உபவாச கூட்டங்கள், போஸ்டர் அடிச்சு ஓட்டுவோம், நோட்டீஸ் அடிச்சு கொடுப்போம், வெளியிலிருந்து ஸ்பீக்கர்ஸை கொண்டு வருவோம். இந்த மாதிரி விசேஷித்த கூட்டங்கள் நடத்தக்கூடாது. இன்னும் இந்த சட்டம் நடைமுறையில் இருக்கிறது. சில தளர்வுகளைத்தான் அரசாங்கம் நமக்கு கொடுத்திருக்கிறது ஒழிய இன்னும் சில சட்டங்கள் அமலில் இருப்பதனால விசேஷித்த கூட்டங்களை, கன்வென்ஷன், உபவாச கூட்டம், மிகப்பெரிய எழுப்புதல் கூட்டங்கள், இவைகளெல்லாம் இப்ப யோசிக்காது. சபையாரோடு சேர்ந்து நாம் ஜெபிப்போம், அதுவே நமக்கு போதுமானது. போதுமான சில காரியங்களை, சில ஆலோசனைகளை மாத்திரம் உங்களுக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம். தயவு செய்து இவைகளை நீங்கள் பாரமாய் கருதாதபடி முடிந்தவரை உங்களுடைய ஊழியத்திலே, சபையில் இதை பிராக்டிஸ் பண்ணுங்க. நிச்சயமாக மக்களுக்கு நடுவிலும், சமுதாயத்துக்கு நடுவிலும், அரசாங்கத்துக்கு முன்பதாகவும் நாம் நற்சாட்சி உள்ளவர்களாக இருப்போம். நம் மூலம் தேவநாமம் மகிமைப்படும். அதை விட்டுட்டு ஆண்டவர் பார்த்துக்குவார், எல்லாத்தையும் அவர் செய்வார், எல்லாம் அவர் எல்லாத்தையும் கவனித்துக் கொள்வார், நான் விசுவாசிக்கிறேன், கொரோனா என்னை தாக்காது, இப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க. உங்களுடைய விசுவாசம் நல்லது தான், ஆனால் கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். இது வந்து உலகளாவிய ஒரு விதத்தில் மக்களை பாதிக்கிறது. நமக்கு கவலையினமாக, நம் அறிவீனமாக இருக்கிற போது நம்முடைய அறியாமையினாலே மக்கள் பாதிக்கப்படுவதற்கு நாம் வழி உண்டாக்கி விடக்கூடாது.
ஆகவே இதில் வந்து எதிர்கருத்தை வைப்பதற்கு முயலாமல் எதெல்லாம் முடியுமோ அதை செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். எதெல்லாம் முடியுமோ அதை கடைபிடிப்பதற்கு முயற்சி செய்வோம். நம்மையும் நம்முடைய திருச்சபை மக்களையும் நம்முடைய குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாப்பாராக. God bless you. Thank you.